சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக திமுக ஒருங்கிணைப்பு குழுவுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று ஆலோசனை. அமெரிக்காவிலிருந்து காணொலி மூலம் ஒருங்கிணைப்பு குழு செயல்பாடுகளை கேட்டறிகிறார். தமிழ் மண்ணில் இருப்பது போலவே உணர்கிறேன். வட அமெரிக்க தமிழ்ச்சங்க கலை விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் உரை. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தேர்தல் ஆணையம் அங்கீகாரம். பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் கொண்டாட்டம். விஜயின் தமிழக வெற்றிக் கழக மாநாட்டுக்கு நிபந்தனைகளுடன் காவல்துறை அனுமதி. விரைவில் தேதியை விஜய் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் என தகவல். மாணவ மாணவிகளை நல்வழிப்படுத்தும் நோக்கிலேயே பேசியதாக காவல்துறையினரிடம் சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு வாக்குமூலம். தனது பேச்சு தவறான நோக்கில் புரிந்து கொள்ளப்பட்டதாக தகவல். மூட நம்பிக்கைகளை பள்ளிகளில் கற்றுத்தருவது கண்டனத்திற்குரியது. தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. 7.5% இடஒதுக்கீடு ஏழை அரசு பள்ளி மாணவர்களின் கனவை நனவாக்கும் திட்டம். புதுக்கோட்டையில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. முகூர்த்த நாளை முன்னிட்டு சென்னை கோயம்பேடு மலர் சந்தையில் உச்சத்தை தொட்ட பூக்களின் விலை. மல்லிப்பூ கிலோ 3,500 ரூபாய்க்கும் முல்லைப்பூ கிலோ 2,500 ரூபாய்க்கும் விற்பனை. பாமூர் சத்திரம் அருகே வீடு புகுந்து அரிவாளுடன் ஒரு குடும்பத்தையே வெட்ட முயன்ற இளைஞர். வீடியோ வைரலாகி வரும் நிலையில் போலீசார் விசாரணை. உச்சிப்புள்ளி அருகே அரசு பேருந்து மீது கார் மோதிய விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழப்பு. பிறந்து 12 நாட்களே ஆன குழந்தை உட்பட 3 பேர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. சங்கரன் கோயில் அருகே நடைபயிற்சிக்கு சென்ற அதிமுக பிரமுகர் வெட்டி படுகொலை. போலீசார் விசாரணை.